ஹலோ கைஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் ஸ்பீக்கரை நம்ம ஒயர்டு யூஎஸ்பி ஸ்பீக்கராக கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். அது போலவே இன்னொரு ஒயர்லெஸ் ஸ்பீக்கரையும் நம்ம அதோட மேட்ச் பண்ணி 2-in-1 யூஎஸ்பி ஸ்பீக்கரை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா பழைய யூஎஸ்பி ஸ்பீக்கரோட போர்டை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். இதில் கனெக்ஷன் வைஸ் இதுவும் பெருசாக கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கரை நம்ம லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுத்துருந்தோம். இப்போ அதுக்கு பதிலாக அடிஷ்னலாக நமக்கு இப்போ கிட்ட இருக்கிற ரெண்டு ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷன், அதாவது நாலு ஸ்பீக்கரையும் ரெண்டு ரெண்டாக பேரலாக நம்ம லெஃப்ட் ரைட்டு கொடுக்க போகிறோம். லெஃப்ட்டில் ரெண்டு ஸ்பீக்கரையும் ரைட்டில் ரெண்டு ஸ்பீக்கரையும் பேரலாக கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 3-watt ஸ்பீக்கர், ஓம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 1.5 ohm ஸ்பீக்கர் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்டோட அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு தகுந்த அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா இறைச்சல் நாய்ஸ் அதிகமாக உங்களுக்கு வரும், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் நீங்கள் வாங்குகிற போர்டுக்கு என்ன ஸ்பீக்கர் சப்போர்ட் ஆகுமோ அதுக்கு தகுந்த ஸ்பீக்கர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாக்டாக அதோட அவுட்புட்டை நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்லேயும் அவுட்புட்டை ஓம்லேயும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஓம் ரேட்டிங்கை வச்சு தான் ஸ்பீக்கர் வந்து எஃபெக்டிவாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு அதை பற்றின வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் ஒரு தனி வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இது போலவே ஹோம் மேடில் போர்ட்டபுளான ஒயர்டு ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் எப்படி மேக் பண்ணலாம், பிறகு அதில் வர ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங்காக கனெக்ஷன் முடிஞ்சது. இப்போ இதை நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். வழக்கம் போல் நம்ம பவர் பேங்க்கில் பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மொபைல் ஆடியோ ஜேக்கில் மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு சாங்கை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, நமக்கு ஒர்க் ஆகுது. பவர் பேங்க் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 4 3-watt ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிக்கிறதுக்காக பாஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சாங் பார்த்தீங்கன்னா வேகமாக பாடுற மாதிரி இருக்கும், அதுக்கு ஸ்பீக்கருக்கு சம்மந்தம் கிடையாது. சால்டிங் பண்ணி ஒயரை உள்ளேருந்து எடுத்துக்கலாம். இதுபோல் நீங்கள் மேக் பண்ணும்போது நீளமான ஒயரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா வேணுங்கிற ஆங்கிளில் வச்சுக்க முடியும், அதாவது வேணுங்கிற இடத்துல வச்சு கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒன் பை ஒன்னாக நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர், போர்டு இருக்கிற ஸ்பீக்கர் ரைட் சைட் ஸ்பீக்கர். இப்போ அசம்பிள் பண்ணி ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதுபோல் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ரொம்பவே கம்மி தான். நமக்கு போர்ட் காஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாத யூஎஸ்பி கேபிள்
அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்கு, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டிலேயே இருக்கும், அதே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ வேணுங்கிறது பார்த்திங்கன்னா போர்டு மட்டும்தான். இந்த போர்டு பார்த்திங்கன்னா அமேசானில் மினிமம் பார்த்திங்கன்னா 95-100 வரைக்கும் இருக்குது. ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி, வாட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3 வாட் சப்போர்ட்டட் போர்டு தான். இதோட ப்ராடக்ட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த போர்டிலே பார்த்திங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. 45 ரூபாயில், அதாவது பிலோ 50 இருக்குது, எபோவ் 50 இருக்குது. பிலோ 50 வாங்கினீங்கன்னா நமக்கு 3 வாட் ஸ்பீக்கர் சப்போர்ட்டர் தான் ஆகும். ப்ளஸ்ஸு நம்ம நீங்கள் அந்த போர்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஸ்பீக்கர் ஆட் ஆகும்போது நம்மளோட வாய்ஸோட இறைச்சல் ரொம்ப அதிகமாகவே ஆகிட்டு இருக்கும். அதாவது நீங்கள் வால்யூம் அதிகமாக வைக்கும்போது இறைச்சல் அதிகமாக வரும். அதே பார்த்திங்கன்னா பிலோ 100, அதாவது ஒரு 95-85 ஒரு சில போர்டு இருக்கும், அதோட லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த போர்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் வந்து அதிகமாக வால்யூம் ரைஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இறைச்சல் எதுவுமே இருக்காது, நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ ஜாக்கு, அதாவது ஆடியோ இன்புட் கொடுக்கறதுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அலுமினியம் கோர் ஒயர் யூஸ் பண்ணி 3.5 ஆடியோ ஜாக் வந்து செப்பரேட்டாக ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்கில் பார்த்தீங்கன்னா 4 பின் இருக்கும், லெஃப்ட்டு ரைட்டு க்ரௌண்டு மைக்குன்னு, அந்த மைக் ஆப்ஷன் இல்லாமல் 3 மட்டும் இருக்கிற மாதிரி ஆடியோ ஜாக் இருக்கும் 3.5. அந்த ஜாக் வாங்கி அலுமினியம் கோர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா லாஸ் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப பெட்டராகவே இருக்கும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா காப்பர் கோர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் அலுமினியம் கோர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆம்பிளிஃபை பண்ணி அந்த அவுட்புட் கொடுக்கும்போது உங்களுக்கு, இதில் நான் உங்களுக்கு வீடியோக்காக தான் இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓனா மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர், 3 கோர்லேயே. இப்போது இன்னொரு ஸ்பீக்கரையும் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டிடபிள்யூஎஸில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், என்னென்ன டிடபிள்யூஎஸில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் மல்டிபிள் டிடபிள்யூஎஸ் வந்து சர்வீஸ் பண்ணியிருப்பேன், அதோட வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒயர்லெஸ்ஸை எப்படி, இது பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ்ஸை நம்ம ஒயர்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், அது போலவே ஒயர்டை ஒயர்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம், அதோட வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ வேணுங்கிற மாதிரி ஆல்ட்ரு பண்ணி நம்ம ஒயரை வெளியே அவுட்புட் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இப்போ நம்மளோட லெஃப்ட் ரைட் ரெண்டு ஸ்பீக்கருமே முடிஞ்சது. இப்போது தான் லேப்டாப் மொபைலை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணி காட்டுறேன். இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்கு, இதில் வந்து 4 பின் இருக்கும். நீங்கள் 3 பின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அவுட்புட்டில். பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம் பவருக்காக. நான் இதில் மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுனால தான் பவர் பேங்க் யூஸ் பண்ணுறேன் இன்புட்ஸ்க்காக. அதே நீங்கள் லேப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்ட்லேயே கனெக்ட் பண்ணி நம்ம ஆடியோ ஜாக்கில் கனெக்ட் பண்ணி லேப்பில் அவுட்புட் எடுத்துக்கலாம். நான் மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுனால தான் எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதே நீங்கள் மொபைலேருந்து அவுட்புட் கொடுக்கணும்னாலும் ஓடிஜி கொடுத்து நீங்கள் இதுக்கு பவர் கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த போர்ட் பார்த்திங்கன்னா மினிமம் 5 வோல்ட்லேயே நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும்.
இப்போ ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், ஆடியோ குவாலிட்டி பாருங்கள். என்னை தாக்க யாரோ போல உன்னை பார்க்க, சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணே நானும் எப்படி நடிக்க, காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணு வைத்து தூங்கினேன், கலை விடுந்தது போகும் நிலவை கையில். ஆல்மோஸ்ட் நம்மளோட இது எல்லாமே முடிஞ்சது. இதுபோல் மேலும் வீடியோ சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணுங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் மேக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.